வணக்கம். நாம் இப்போ செய்ய போகிறது கடலைமாவு சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு, தக்காளி, வெங்காயம், மிளகாய், தேங்காய், மிளகாய், கருவேப்பில், மல்லி இலை, உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், வத்தல் பொடி, தாளிப்பதற்கு கடுகு, எண்ணெய். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டு பொரிஞ்சிட்ருக்குது. மிளகாய் போடுறேன். கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ வெங்காயம் வதங்கிடுது. நாம கருவேப்பில் மல்லியில சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிடுது. நாம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுது. பெருங்காயத்தை உப்பு சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி ஒரு ஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்குது. நாம் இந்த பச்சை மிளகாயும் தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுது. இப்போ வந்து நாம் இந்த கிரேவியும் சேர்த்து ஊற்றி கிண்டுறோம். இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிறோம். இப்போ அதாவது நேரடியாக கடலை மாவு போட்டோம் அப்படின்னா கட்டி சேர்ந்து திர திரையாக தெரியும். அதனால தான் தேங்காய் கூட போட்டு அடித்து ஊற்றிருக்கிறேன். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. அடி பிடிச்சிடாங்க. ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. கொதிக்க விட்டால் தெரிஞ்சது மாதிரி ஆயிரும். அதனால் லைட்டாக கொதி வரவும் ஆஃப் பண்ணிடுங்க. கொதிச்சிடுது. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கடலைமா சட்னி ரெடி. தோசை இட்லிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.